வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் மிக முக்கியமான டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக முக்கியமான அப்டேட்டை வந்து பார்க்கலாம். முக்கியமான அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் பிரச்சாரத்தை வந்து அங்கே வந்து மேற்கொள்ள போகிறாங்க. அதற்கான தேதி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 24ஆம் தேதி 25ஆம் தேதி ஈரோடு கிழக்கில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி எலெக்ஷன் டேட்டு. அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 25ஆம் தேதி மாலை 6 மணியோட பிரச்சாரம் வந்து நிறைவடைஞ்சிடும். அப்போ 24-25 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள போறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாமே இப்போ ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தான் இருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி சார்பாக EVKS இளங்கோவன் அவர்கள் காங்கிரஸ் வந்து அங்கே வந்து போட்டிடுறாங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலையும் அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே ஈரோடு கிழக்கில் இப்போ தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் EPS அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் எப்போ பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் அவர் ஈரோடு கிழக்கில் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள போறாராம். தமிழக முதலமைச்சர் 2 நாள், எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் 5 நாட்கள். எந்தெந்த தேதி? பிப்ரவரி 14, 15, 16, அதன் பிறகு பிப்ரவரி 24, பிப்ரவரி 25. இந்த 5 நாட்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிறது சமீபத்தில் வந்து தகவல். மூணாவது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், சோ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அதிமுகவுடைய வேட்பாளர் தென்னரசு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டியிடுறாரு. இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டியிடுறாரு. கூட்டணி கட்சியுடைய வேட்பாளரை ஆதரித்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள போறாரு. நான் கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட அவர் செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காரு. எப்போ பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற தேதியும் கிடைச்சிருக்கு. பிப்ரவரி 19-20 ஆகிய 2 நாட்கள் தென்னரசு அவர்களை ஆதரித்து அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிறது லேட்டஸ்டா வந்த தகவல். இது மூணாவது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் ஒரு அமைப்பை வந்து நடத்திருக்காரு. அவர் இப்ப வந்து காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் அவர்களுக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாரு. இப்ப EVKS இளங்கோவன் அவர்களை ஆதரித்து அவரும் 2-3 நாட்கள் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள போறாராம். 19ஆம் தேதி அவருடைய பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது மாதிரி ஈரோடு கிழக்கில் முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாமே இப்போ வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து ஈடுபட வந்து போகிறாங்க. எலெக்ஷன் களம் அப்படிங்கிறது மிக வேகமாக நாளுக்கு நாள் பரபரப்பை வந்து ஏற்படுத்திக்கிருக்கு. இந்த சூழலில் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய அமைச்சர் KN நேரு அவர்களும் EVKS இளங்கோவன் அவர்களும் பேசிக்கிருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அண்ணாமலை அவர்கள் சோசியல் மீடியாவில் வெளியிட்டார். பணப்பட்டுவாடா செய்வது தொடர்பாக பேசிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சாரு. அந்த ஆடியோவை கொண்டு போயிட்டு அந்த வீடியோவை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல பாஜக வந்து கொடுத்தாங்க. கொடுத்து புகாரை வந்து எழுப்புனாங்க. இப்போ இந்த புகார் தொடர்பாக எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக DGP சைலேந்திர பாபு அவர்கள் மற்றும் ஈரோடு மாவட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய தேர்தல் அதிகாரி இவங்க 2 பேர்கிட்ட பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இந்த செய்தியை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த ஈரோடு கிழக்கில் யார் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு? திமுகவுடைய கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு, பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா, எப்போதுமே இடைத்தேர்தல் அப்படின்னா இங்கே ஆளுங்கட்சியுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது. இந்த சூழலில் இந்த ஈரோடு கிழக்கில் EVKS இளங்கோவன் அவர்கள் ஜெயிப்பதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வேட்பாளர் தென்னரசு அவர்கள் வெற்றிகரமான ஒரு தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். எப்போதுமே இந்த இடைத்தேர்தல் இதெல்லாம் மக்களுடைய முடிவு வந்து எந்த முடிவு, மக்கள் வந்து யாருக்கு வந்து வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியாது. சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா RK நகர் இடைத்தேர்தல் வந்து நடந்துச்சு. இந்த RK நகர் இடைத்தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா TTV தினகரன் அவர்கள் அந்த தொகுதியை வந்து ஜெயிச்சாரு. 2வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இருந்தாங்க. 3வது பிளேஸில் திமுக. அந்த RK நகர் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு டெபாசிட் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. RK நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தல் கருத்து கணிப்புகள் யாரை சொன்னாங்க அப்படின்னா அதிமுகவை தான் சொன்னாங்க. அதிமுகவுடைய வேட்பாளர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு வந்து குறிப்பிட்டாங்க. ஆனால் முடிவு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது
டிஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள்ல அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் சார்பாக வேட்பாளர் களமிறக்கப்படலை, அமமுகவுடைய டிடிவி தினகரன் அவர்களுடைய அணியும் வேட்பாளரை வந்து களமிறக்கலை. அப்போ அந்த வாக்குகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கு போவதற்கு சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக வந்து உருவாயிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு யாருக்கு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில், காரணத்தோடு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.